வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. நம்ம பார்க்க போகிறது பாதாம் பால். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். பால், பாதாம், ஏலக்காய், சர்க்கரை, மஞ்சத்தூள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பாலுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கிற வந்து இப்போ 1.5 லிட்டர் பால் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். 1.5 லிட்டர் பாலுக்கு ஒரு 15 பாதாம் பருப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். இப்போ நீங்கள் இப்படி சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த தோல்லாம் வந்துடும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும் பொழுது. அந்த மாதிரி ஒரு 15 பாதாம் வந்து நான் இப்போ ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காத 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நம்ம லைட்டாக தண்ணி சேர்க்கணும். நம்ம எப்போவுமே வந்து டீக்கெலாம் நம்ம ஆல்ரெடி வீட்டில் நம்ம வைக்கிற மாதிரி நிறையா தண்ணி சேர்த்திடாதீங்க. முதல்லையே சுத்தமாக தண்ணி இல்லாத 1 லிட்டர் பாலை முதல்ல சேர்த்திட்டு அதுக்கப்புறமா கூட சும்மா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நார்மலாக பால் வந்து எப்போவுமே காய்ச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது நல்லா ஃபஸ்ட்டு கொதித்து பொங்கட்டும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் தோல் உரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ இதை அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாக இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடையே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி ஊற்றினா வந்து உங்களுக்கு அவ்வளோவா அரைஞ்சு கிடைக்காது. நல்லா சுடு தண்ணி ஊற்றும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து அரையும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபுல் பேஸ்ட் அரையக்கூடாது. 90% மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து இதை அரையணும். அந்த மாதிரி இப்போ அரைச்சிக்கோங்க. வந்து அரைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா ஒரு 90% தான் அரைஞ்சிருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி தறி தறியாக இருக்கணும், குறை குறைன்னு இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போவே வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இது பாலில் சேர்க்கக்கூடாது. பால் வந்து கொதிச்சோன்னா நம்ம லைட்டாக சுண்ட வைக்கணும். அதுக்கப்புறம்தான் வந்துட்டு நம்ம பாதாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கிடுச்சு. இப்படி பொங்கும் பொழுது அடுப்பை வந்துட்டு சிம் பண்ணிவிட்டு இதில் ஆடை வருது பார்த்திங்களா, இந்த ஆடையை வந்துட்டு நம்ம அப்படியே இந்த ஓரெல்லாம் தங்கும் பாருங்கள். இப்படி கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணி பண்ணி அதை பொங்கும் பொழுது நீங்கள் அப்படியே இந்த ஆடையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளேயே விட்டுடணும். அப்போ வந்து அந்த மாதிரி நமக்கு பாதி அளவு சுண்டணும்னு கிடையாது, ஒரு கால்வாசி அளவுக்கு வந்து பால் வந்து சுண்டி வரணும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சு இந்த ஆடை வரும் பொழுது இப்படி உள்ளே எடுத்து எடுத்து விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பால் வந்து டயட் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக இருக்க பாலில் இருக்க கொழுப்பை விட இந்த பாதாம் பாலில் வந்துட்டு கலோரிஸ் வந்து கம்மி. அதனால் டயட் இருக்கவங்க வந்து இது வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து டயட் இருக்கவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ்ஜில் கூட டயட்லாம் இருக்குது, ஆனால் நான்வெஜ் சாப்பிடாமல் எப்படி வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கஷ்டமாக இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் தினமும் வந்து இந்த மாதிரி பாதாம் பால் குடிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ பால் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு சுண்டிருக்கு. பால் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். நமக்கு வந்து இந்த ரப்பிலாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கும். ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக வெறும் பால் அப்படியே பாதாம் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சுண்ட வச்சு தான் வந்து குடிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் சேர்த்திடலாம். பாதாம் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு கூடையே சுகர் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு டயட்டுக்காகவும் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜூஸ் மாதிரி நார்மல் பால் மாதிரி ஜாஸ்தியாக போடக்கூடாது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிங்கன்னா போதும். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மைல்டான ஸ்வீட்டில் தான் இருக்கணும். ஒரு 5 ஸ்பூனுக்கு சேர்த்தியாச்சு. கூடையே இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே வந்து குங்குமப்பூ இருக்காது. அதே மாதிரி அந்த எல்லோ கலருக்காக தான் அந்த குங்குமப்பூ போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் பாதாம் பாலில் எக்காரணத்து கொண்டும் ஃபுட் கலர் சேர்த்திக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்திட்டு இப்போ நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா இந்த பாதாமும் இப்போ பச்சையாக நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான் பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ரொம்பவுமே ஹெல்த்தியான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்க. இதே சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப நேரம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. ஒரு மைல்டான சில்னஸ் இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க.
டேஸ்டியான இந்த பாதாம் பால் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.